வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மக்கள் மனதில் நான்கு தலைமுறைகளாக எஸ் ஸ்பெஷல் பலகாரங்களுக்கு மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய இந்த தொடரில் இன்றைக்கு நாம பார்க்க போற திருத்தலம் எது என்று கேட்டால் திருப்புல் இது வந்து இலக்கியத்தில் புராணத்தில் சொல்லப்படுற பேர் இன்றைக்கு வழக்கில் உள்ள பேர் திருப்புல்லாணி இந்த திருப்புல்லாணி எங்கே இருக்குது ராமநாதபுரத்துலேருந்து ராமேஸ்வரம் போகக்கூடிய அந்த வழியில் அந்த ஊர் இருக்குது இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வைணவத்தலங்கள் நூற்றி எட்டில் திவ்ய தேசங்கள்னு அதுக்கு பேர் அதில் ஒரு தலம் தான் இது இது மங்களாசாசனம் செய்யப்பட்ட இடம் மங்களாசாசனம் செய்தல்னா என்னென்னா பன்னிரு ஆழ்வார்கள் யாரேனும் வந்து அல்லது பலர் வந்து இருக்கிற எம்பெருமானை அந்த தலபுராணமாக அதனுடைய பெருமையை பாடுகின்றது தான் மங்களாசாசனம் செய்தல்னு பேர் அந்த வகையில் திருமங்கை ஆழ்வார் இங்கே வந்து மங்களாசாசனம் செய்திருக்கிறார் இருக்கிற பெருமாளுடைய பெயர் வந்து ஆஜியகநாத பெருமாள் அதே போல் எம்பெருமாட்டி அவருடைய தாயாருடைய பெயர் பத்மாசினி இந்த திருத்தலத்துக்கான சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே புல்லவர் காலவர் கண்ணவர் என்ற மூன்று ரிஷிகள் தவம் செய்ததாகவும் அவர்களுடைய தவத்திற்கு ஏற்ப அரசமரமாகவும் ஆதிஜகநாத பெருமாளாகவும் மெம்பெருமான் இங்கே காட்சி தந்தார் அப்படின்னு புராணம் சொல்லுது புராணம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு விஷயமும் அதில் உண்டு என்ன அப்படின்னா அந்த எம்பெருமானே தனக்கு மகனாக வந்து பிறக்க வேண்டும் வைகுந்தத்தில் வாசம் செய்கின்ற எம்பெருமானே வந்து மகனாக பிறக்க வேண்டும் என்று வேண்டி கொண்ட தசரதன் இந்த தலத்திலே வந்து அந்த வேண்டுதலை வைத்தானாம் அவனுக்கு அருள் புரிந்தார் எம்பெருமான் என்கின்ற செய்தியை நாம் பார்க்குறோம் அதனால தான் இன்றைக்கும் கூட அங்கே என்ன கொடுப்பாங்கன்னா இப்போ திருப்பதிக்கு போனால் லட்டுன்னு சொல்லுவோம் பழனிக்கு போனால் பஞ்சாமிரதம்னு சொல்லுவோம் இங்கே பாயசம் கொடுப்பாங்க அந்த ப இது முடிஞ்ச உடனே நமக்கு தரப்பட்ட பிரசாதம் என்னென்னா பாயசம் அந்த பாயசம்தான் அதை வாங்கி கொண்டு தான் யாகத்தின் மூலமாக தசரதன் தன்னுடைய மனைவி கொடுத்து பிள்ளைகள் பிறந்தன ராமனும் பரதனும் இலக்குவனும் சத்ருகனும் பிறந்தார்கள்னு நாம் பார்க்குறோம் இது தவிர இன்னொரு இராமாயண தொடர்பான செய்தி இதில் உண்டு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சீதையை ராவணன் தூக்கி சென்ற பிறகு அவள் எங்கிருக்கிறாள் என்பதை தேடி பலரும் சென்றார்கள் இருக்கும் கண்டுபிடித்து வந்தவர் ஆஞ்சநேயர் இலங்கையில் இருக்கிறாள் என்பதை தெரிந்து கொண்டு இலங்கைக்கு செல்ல வேண்டுமென்று இன்னைக்கு நம்ம சொல்கிறோம் இல்லையா கிழக்கு கடற்கரை சாலை ஈசிஆர் வழியாக தான் வடநாட்டிலிருந்து ராமன் வர்றதாக வரலாறு அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டிங்கன்னா அந்த ஈசிஆர் பகுதி முழுவதும் ராமனுக்கும் ஆஞ்சநேயருக்கும் நிறைய கோயில்கள் இருக்கும் இந்த இடத்துக்கு வந்த உடனே இங்கேருந்து தான் அணை கட்டுறதுக்காக யோசிக்கிறாங்க கடலை கிடந்து எப்படி போகிறது எல்லோரும் போகிறதா இருந்தால் பாலம் வேணுமே பாலம் வேணும்னா பாலத்துக்கான வழி என்ன அதில் எதை போட்டாலும் அலை தூக்கி எறிஞ்சிருது இப்போ ராமன் என்ன செய்தாராம் தவம் செய்து வர சமுத்திரராஜனை வரவழைக்க வேண்டும் நினைத்தாராம் சீதை தவம் இருந்த இடம் என்றால் சிறையிருந்தால் ஏற்றமாகிய சீதை தவம் இருந்தது இலங்கையிலேருந்து நம்ம சொல்லுவோம் அந்த பத்து மாதமும் நம்ம தவம் இருந்தான்னு தான் சொல்லணும் ராமன் தவமிருந்த இடம் திருப்புல்லணை தற்பையை பரப்பி மூணு நாள் அதில் அமர்ந்து கடல் அரசனாகிய சமுந்தரராஜனை வர வைக்கிறதுக்கு காத்திருக்கிறார் உணவருந்தவில்லை உண்ணவில்லை உறங்கவில்லை அந்த தற்பையிலே இருக்கார் மூணு நாளாக வரலைன்னு சொன்னோன்னே கோவம் வந்து சமுத்திரம் வற்றி போட்டுங்கிற மாதிரி வில்லு எடுத்துடுறார் கம்பெடுத்துடுறார் அப்புறம் சந்தரராஜன் வேகமாக ஓடி வந்து மீன்கெடுக்கையே இருந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக நான் போனேன் என்னை மன்னிக்க வேண்டும்னு கேட்டுக்கிட்டு என்ன வேணும்னு கேட்டவுடனே இந்த எல்லாம் மிதக்காமல் அதாவது முங்காமல் மிதக்கணும் அலை கொஞ்சம் ஓயணும்னு சொன்னாராம் அந்த அலை ஓய்ந்து பாலம் கட்டுவதற்கு நான் உதவியாக இருப்பேன்னு சவுந்தர்ராஜன் சொன்னாராம் அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டிங்கன்னா இந்த கோயில் சுற்றுப்பிரகாரத்தில் சவுந்தர்ராஜனுடைய சிலையும் ராமருடைய சிலையும் அங்கே இருக்குது புல்லின் மீது படுத்திருந்ததால் திருப்புல் அணை அதை அப்படி தலைக்கு வச்சு படுத்திருந்தாராம் அதான் திருப்புல் அணிங்கிற பேர் இன்றைக்கி நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு என்ன அந்த நுரை கல்லா மாறி இருக்கும் அது தூக்கி போட்டிங்கன்னா அது மிதக்கிறத பார்க்க முடியும் ஆக இப்போ ராமாயணத்தில் சொல்லப்படுற செய்தியும் அதே போல் சங்க இலக்கியத்தில் புறநானூற்றில் ஒரு பாடல் வருகிறது அந்த பாடலில் ராமன் ஆலோசனை செய்த போது பறவைகள் எல்லாம் ஓசை செய்தன இப்படி கையை அப்படி மேலே தூதி காமிச்சோன்னே அந்த ஓசைகள் எல்லாம் எப்படி ஒரு பெண்ணுடைய காதல் குறித்து ஊரெல்லாம் அலறு ஏற்பட்டதோ பிறகு அந்த அலர் என்பது ஒரு வினாடியில் அவனே பெண் கேட்டு வந்தபோது மறைந்தது போல மறைந்தது என்று புறநானூற்றில் ஒரு பாட்டு வரும் இந்த இந்த செய்தி அங்கு ராமன் அமர்ந்திருந்த செய்தியும் க அணைகட்டுவதற்காக யோசித்த இடவுமாக அந்த ஊர் இருந்ததாக சங்க இலக்கியத்திலும் சொல்லப்படுகிறது ராமன் பறவைகள் ஓசை செய்த போது கையை அப்படி மேலே தூக்கின உடனே அந்த பறவைகள் எல்லாம் ஓசையை நிறுத்தி கொண்டனமாம் போல என்றால் ஒரு பெண் ஒருவனை காதலிக்கிறார் என்று ஊரே பேச பிறகு அந்த காதலனே வந்து மனமுடிக்க வந்தபோது அந்த ஓசையெல்லாம் அடங்கிட்டேன் அதுபோல் என்று சங்க இலக்கியத்தில் ஒரு பாட்டில் நாம் பார்க்கின்றோம் இவ்வாறாக சங்க இலக்கியத்தில் சொல்லப்படுகின்ற இடமாக தசரதன் வந்து மகன் வேண்டும் என்று கேட்ட தளமாக அரசமரத்தை மரத்தை கொண்ட இடமாக ராமன் தவமிருந்த இடமாக சம்தர்ராஜன் வந்து வேண்டிக்கொண்ட கொண்ட தலமாக அமைந்திருப்பதுதான் திருப்புல்லாணி எப்போதாவது வாய்ப்பு கிடைத்தால் சென்று பார்த்து வாருங்கள் திருப்புல்லணை என்கின்ற திருப்புல்லாணி நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இதுவும் ஒன்று திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்த இடம் இதுதான்